நாசா ஒரு எக்ஸோ பிளானட்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா Kepler-452b. இது எர்த்து கூட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜோட லைனப்பில் லாஸ்ட்டாக இருக்கிறதா எர்த். லெஃப்டில் இருந்து பார்த்தா Kepler-22b, Kepler-69c, Kepler-452b, Kepler-62f அண்ட் Kepler-186f. இந்த Kepler சிஸ்டம் நம்மளோட இன்னொரு எர்த்னும் சொல்கிறாங்க. அண்ட் இதில் நம்ம மனிதர்கள் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. சூரியனை போலவே அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர ஒரு சூப்பர் எர்த் சைஸ்டு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பிளானட்டில் வாட்டர் இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் நாசாவோட Kepler ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்க ஸ்டார்ஸ் ஆர்பிட்டிங் பண்ணுற நிறைய வாட்டர் பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்கான். அண்ட் இந்த Kepler பிளானட் ஹேபிட்டபிள் ஜோனில் தான் இருக்கான். அதாவது எப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயும் இல்லாமல், அதாவது ஸ்டார் பக்கத்துலேயும் இல்லாமல் ஹீட்டாகவும் அண்ட் பேக்கில் கூலிங்காகவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஹேபிட்டபிள் ஜோன், அதாவது சேஃப் ஜோனில் இருக்கான். சயின்டிஸ்ட் வாட்டர் ஃப்ரெண்ட்லி ரீஜன்ஸ் எல்லாமே கோல்டி லாக் ஜோன்னு தான் சொல்லுவாங்களாம். நியூவா டிஸ்கவர் பண்ண Kepler-452b, இது நம்ம இமேஜின் பண்ண மாதிரியே எர்த் அண்ட் சன் சிஸ்டம் மாதிரியே இருக்கான். ஒரு ஸ்டாரை ரொட்டேட் பண்ணுது அண்ட் ஆக்சுவல் டெம்பரேச்சர், ஹேபிட்டபிள் ஜோன் அண்ட் 1.5 times எர்த்தை விட பெருசு. அண்ட் இதில் ராக்கி சர்ஃபேஸ் இருக்கிறதாவும் ரொம்ப சான்ஸ் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த Kepler-452b இந்த பிளானட் தான் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே எர்த்து மாதிரியே இருக்க ஒரு பிளானட்டான். கேப்லரில் கன்ஃபார்மாக 1030 பிளானட்ஸ் இருக்கான். அண்டு எர்த் சைஸ் மாதிரி எர்த்தை விட பெருசாகவும் கம்மியாகவும் நிறைய பிளானட்ஸ் இருக்கான். அண்டு இமேஜில் நீங்கள் பார்க்குறது ஹோஸ்ட் ஸ்டார் அண்ட் அதில் பேஸ் பண்ணியிருக்க அண்ட் மெயினாக எர்த்து மாதிரி இருக்க பிளானட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த K&M ஸ்டார் சிஸ்டம் நம்ம சூரியனை விட ரொம்பவும் சின்னது அண்டு கூலாகவும் இருக்குமா. அண்ட் ஜி ஸ்டார் சிஸ்டம் சூரியன் மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா. Kepler-186f எர்த்துக்கு சிமிலராக இருக்க ஒரு பிளானட். அது அண்டு இது Kepler டெலஸ்கோப்பில் தான் கண்டுபிடிச்சாங்களாம். அண்ட் 500 லைட் இயர்ஸ் தள்ளி தான் இருக்கான். அண்ட் இது வாட்டரி சர்ஃபேஸ் பிளானட்டா. அண்ட் இந்த Kepler-186f அதோட ரெட் டுவார்ஃப் ஸ்டாரை ஆர்பிட் பண்ண 130 days ஆகுமா. அண்ட் இந்த ஸ்டார் ஸ்மால் அண்ட் கூலாம். இந்த Kepler-186f 130 எனர்ஜியை அதோட ஸ்டார் கிட்ட இருந்து எடுத்துக்குமா சூரியன் மாதிரியே. அண்ட் Kepler-186f அண்ட் Kepler-62f எக்ஸோ பிளானட் எர்த்துக்கு சிமிலராக இருக்குமா. அண்ட் Kepler-62f இன்னொரு நேம் சூப்பர் எர்த்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எர்த்தை விட 40% லாங்காக இருக்குமா. இந்த Kepler-186 இயர் ஆர்பிட்டிங் 267 days ஆ, அதாவது அது ஒரு கூலரான ஸ்டாராக சுற்றிட்டு இருக்கான். அண்ட் Kepler-62f கான்ஸ்டலேஷன் லைரால ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் சுற்றிட்டு இருக்கான். Kepler-62f April 2013 அன்னைக்கு டிஸ்கவர் பண்ணாங்களாம். அட் சேம் டைம் அதே மாதிரி Kepler-69c கண்டுபிடிச்சாங்களாம். அது ஒரு அனதர் சூப்பர் எர்த்துன்னு சொல்கிறாங்க. இது நம்ம எர்த்தை விட 70% லாங்காம். இதில் என்ன பேட் நியூஸ்னா Kepler-69c ஒரு காம்போஷன் அண்ட் சர்ஃபேஸ் பற்றி தெரியலையா. அண்ட் குட் நியூஸ் என்னன்னா இது ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் தான் இருக்கா. அண்ட் இதோட ஆர்பிட்டிங் இயர் ரொட்டேஷன் 242 days ஆ. Kepler-22b இது எர்த்து மாதிரியே இருக்குன்னு ஒரு பிளானட். அண்ட் இது ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் தான் இருக்குது. அண்ட் Kepler-22b எர்த்தை விட 2.4 times பெருசாக. அண்ட் இதில் ராக்கி கேசியஸ் லிக்விட் இருக்கான்னு தெரியலையா. அண்ட் இந்த பிளானட் ஒரு க்ளவுடி அட்மாஸ்பியர் கொண்ட பிளானட். அண்ட் இது 600 light years தள்ளி இருக்குது. அண்ட் இதோட இயர் ஆர்பிட்டிங் 290 days ஆ. இந்த Kepler சிஸ்டமில் மற்ற பிளானட்ஸை கம்பேர் பண்ணும்போது Kepler-452b தான் ஒரு எர்த்து அண்டு எர்த்து மாதிரியே இருக்க ஒரு பிளானட். அண்டு வாட்டரி இருக்கிற பிளானட் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் வாழக்கூடிய ஒரு பிளானட்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த Kepler சிஸ்டம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நிறைய ஸ்பேஸ் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.